மக்களவையில் வைக்கப்பட்டுள்ள செங்கோலை அகற்ற வேண்டும் என்கின்ற சமாஜ்வாதி எம்பியினுடைய கருத்து கண்டனத்துக்குரியது. முறைப்படி தமிழகத்திலிருந்து ஆதீனங்கள் புதிய நாடாளுமன்றத்திலே மிகச்சிறப்பான பல பூஜைகளை செய்து அந்த செங்கோலை முறைப்படி தமிழ் முறைப்படி பல்வேறு சிறப்பு சடங்குகளோடு நிறுவப்பட்ட அந்த செங்கோல் ஒரு மன்னருடைய அதிகாரத்தின் அடையாளம் அல்ல, அது நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற நீதியின் அடையாளம், தர்மம் காக்கப்பட வேண்டும் என்கின்ற தர்மத்தின் அடையாளம், தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு அதில் அடங்கியிருக்கிறது. அதை விட்டுவிட்டு அதனுடைய அருமை புரியாமல் உண்மைத்தன்மை புரியாமல் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு விட்டோம், என்ன செய்வது என்று அறியாமல் புரியாமல் நாட்டின் வளர்ச்சி பணிகள் நாட்டுடைய முன்னேற்றம் குறித்து சிந்திக்காமல் எதையாவது பேசி நாம் பத்திரிகையில் வரமாட்டாமா அல்லது ஊடகங்களில் வரமாட்டாமா என்று எண்ணத்தோடு இதுபோன்ற தேவையற்ற மற்ற உணர்வுகளை கலாச்சாரத்தை புண்படுத்தக்கூடிய செயல்களை இவரை போன்ற எம்பிக்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும். இதற்கு ஆதரவாக திமுக உள்ளிட்ட இந்தி கூட்டணியைச் சார்ந்தவர்கள் ஆதரவு கொடுப்பதும் அது குறித்து பேசுவதும் நம்முடைய பொன்னான காலத்தை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 24 மணி நேரமும் இந்திய நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்ல வேண்டும், வலிமையான வளமான பாரதம் அமைக்க வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படுகின்ற பொழுது இதுபோன்று பொறுப்பற்ற நாட்டின் வளர்ச்சியை பற்றி கவலைப்படாமல் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல் கண்டனத்துக்குரியது. பாரத பிரதமர் அழைப்பு விடுத்தது போல எதிர்க்கட்சியில் ஒன்றிணைந்து நாட்டை பலப்படுத்த வேண்டுமே ஒழிய எதிர்கட்சிகள் நாட்டை பலவீனப்படுத்த ஒருபோதும் துணை போகக்கூடாது என்கின்ற கோரிக்கையை நான் வைத்துக் கொள்கிறேன்.